ஓம் தத்தொருஷாஜபத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய இந்த சனி பகவான் கடக ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கடக ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திர ரீதியாக கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் திருமணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி வர்றார். அப்படி வரும்பொழுது எந்த மாதிரியான பலாபலங்களை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் ஒற்றுமையாக உள்ளவர்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி இருவருமே நல்லவங்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்காமல், ஆதாயமான ஒரு சூழ்நிலையை கொடுக்காமல், சேதாரமான பேச்சுக்களையும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும், ஏன் ஒரு சில குடும்பங்களில் அடிப்படை ஜாதகம் சரியாக இல்லாமல் இருந்துன்னு வைங்களே, அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் சரியாக இல்லாமல் இருந்துன்னு வைங்களே, அந்த குடும்பத்தில் பிரிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இந்த கண்டக சனியில் நடந்துடலாம். பொதுவாகவே 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் கூட குடும்ப ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எச்சரிக்கையாகவும் யதார்த்தமாகவும் கவனமாகவும் பக்குவமாகவும் இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். இருந்தாலும் சனி பகவான் கடக ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாக இருந்தால் கூட அது மகர ராசியாக இருக்கிறதுனால மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நட்புக்கள் வகையில் புதிய நட்புக்கள் மூலமாக பெரிய பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் இது நாள் வரையில் அடிபட்ட அரசாங்க வகையில் இதுவரையில் சின்னாபின்னமாக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் சீராக நடக்கக்கூடிய நேராக நடக்கக்கூடிய நேர்த்தியாக நடக்கக்கூடிய ஏன் அதன் மூலமாக கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த 7ஆம் இடத்து சனி பகவான் மிகப்பெரிய ஏற்றமாகவே கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே 7ஆம் இடம் வந்து மகர ராசி அப்படிங்கிறத விட சனி பகவானுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால, அதுவும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக சனி பகவான் இந்த சனி பயிற்சி கடக ராசிக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய புகழ் கொடுக்கக்கூடிய கடல் கடந்த பயணங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தால் கூட வெளி மாநிலம் போகக்கூடிய அளவுக்கு கூட வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட வெளிநாடு போகக்கூடிய வீசா கிடைக்கக்கூடிய பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய தகுதிகளை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் மனைவியோ அல்லது கணவரோ சரியில்லாமல் இருந்தால் கூட இவரை விட்டு பிரியணும் விலகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் கூட பிரிந்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருந்தால் கூட பிரிய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரிய முடியாத நரக வேதனையில் உள்ள ஒரு சில குடும்பங்களில் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகளை, அதாவது சம்பவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை கூட நல்ல நிகழ்வுகளாக்க, அதாவது சம்பவம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஒரு சில குடும்பங்களில் அதாவது குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுனாலே மன வாழ்க்கை அப்படின்னாலே மனம் விட்டு பேசுவது, குடும்ப வாழ்க்கை அப்படின்னாலே குதூகலமாக இருக்கிறது, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுனாலே திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறது, அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் சந்தேகம் என்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னு வைங்களே, அந்த சந்தேக தீயை அளித்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இந்த சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தது அப்படின்னா இந்த 7ஆம் இடத்த சனி மிகப்பெரிய மேன்மைகளையும் மிகப்பெரிய மாற்றங்களையும் தோய்ந்து கிடந்த சரிந்து கிடந்த தொழிலை கூட நிமிர்ந்து நிற்கக்கூடிய திரும்பி வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பாருங்க. பிரிந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பகவான் கொடுப்பார். சங்ககால பாடல் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஏழில் சனி வந்தால் எண்ணற்ற மாற்றம் வரும், வாழ்வில் ஈஸ்வரனை வழிபட்டால் பலன் கிட்டும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வச்சுருக்குது. அதாவது ஏழாம் இடத்துல வந்து சனி பகவான் ஒரு ராசிக்கு வந்தார் அப்படின்னா சாதாரணமாகவே எண்ணற்ற, அதாவது நம்ம எண்ண முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. ஆனால் கடகராசிக்கு ஏழாம் இடம் மட்டுமல்ல, சனி பகவானுடைய சொந்த வீடாகவும் மகர ராசியாகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி ஆகியிருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. என்ன நடந்துருமோ, என்ன பிரச்சனை வருமோ, எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுமோ, உத்தியோகத்தில் நம்ம தொடர்ந்து இருக்க முடியுமா, ஒரு கடன் வாங்கியிருக்கிறோமே அந்த கடனை நம்ம திருப்பி செலுத்த முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்களில் தவிச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் அத்துணை விஷயங்களிலும் கனவு கண்ட மாதிரி நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இந்த சனி பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய அதே நாளில் அதே மகர ராசியில் சந்திர பகவான் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதாவது சந்திர பகவான் இருக்கிறது அப்படிங்கிறத விட இந்த சந்திர பகவான் கடக ராசிக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் அந்த சனி பகவானுடைய ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தால் கூட அந்த சிக்கல்களிலிருந்து விடுபட்டு அந்த சிக்கல்களிலிருந்து தற்காத்து கொண்டு அந்த சிக்கல்களிலிருந்து மிகப்பெரிய சீரான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மதி வேலை செய்யும். அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெறுமனே வரிக்காக சில பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, புரிஞ்சும் புரியாமல் பல பேர் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் கடக ராசியை பொறுத்தளவுக்கு மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஏழாம் இடத்து சனி பகவான் மூலமாக மிகப்பெரிய ஏற்றங்கள் வருது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய ஏற்றங்களை வர வச்சுக்குவீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாகவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் மகர ராசியில் இருக்கிறது அதுவும் ஒரு சிறப்பு. சனி பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டங்களில், அதாவது மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லை என்று சொல்லக்கூடிய வாக்கியத்திற்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். குறிப்பாக தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் சாதாரண சிறுந்தொழிலாக உள்ளவங்க கூட பெருந்தொழில் ஆரம்பிக்க முடியும். ஏற்கனவே பெருந்தொழிலில் உள்ளவர்கள் பிஸ்னஸ்மேன் என்று சொல்லக்கூடிய தொழிலதிபர் என்ற சிறப்பை அடைய முடியும். ஏற்கனவே தொழிலதிபராக உள்ளவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை சந்திக்க முடியும். என்னதான் கடந்த காலங்களில் பிராபலம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருந்தால் கூட பிரபல்யம் அப்படிங்கிற சூழ்நிலைகளை கையில் எடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக கொடுப்பாருங்க. கடகராசியை சேர்ந்த மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் உள்ளவங்க, அதாவது மாணவராக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அதே சமயத்தில் இந்த கடகராசியை சேர்ந்தவங்க வந்து கடந்த காலங்களில் வெளிநாட்டுக்கான முயற்சி எடுத்து அந்த முயற்சிகள் பலிதமாகலின்னு வைங்களே, அதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சனிப்பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை, ஏன் உத்தியோகத்துக்கு, தொழிலுக்கு, வியாபாரத்திற்கு அப்படிங்கிறத விட சாதாரணமாக கல்விக்காகவே ஒரு சில மாணவர்கள் கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கச்சிதமாகவும் கனகச்சிதமாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையுது. அதே மாதிரி கடக ராசிக்கு ஏழாம் இடமாகிய மகர ராசியில் சூரிய பகவானும் இருக்கிறது. அதாவது கடக ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக, குடும்பாதிபதியாகிய, வாக்கு ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சூரிய பகவானும் அதே மகர ராசியில் ஏழாம் இடத்துல இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் அனுமானம் பண்ண முடியாத ஆதாயங்களையும் அரசியல் ரீதியான வெகுமானங்களையும் நிச்சயமாகவே கொடுக்கும். சாதாரண ஒரு மனசால் வந்து உங்களை வந்து தவறாக பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை பெருமையாக நினைக்கிறார் அப்படிங்கிற விட அரசு வகையிலேயே அரசாங்கமே உங்களுடைய தகுதிக்கு மேலான பல்வேறு தகுதிகள் மிகுந்த ஒரு அரசாங்கமே உங்களை பார்த்து உண்மையை புரியக்கூடிய, உங்களை பார்த்து மரியாதை தரக்கூடிய, உங்களுடைய உண்மையான நல் எண்ணங்களை புரியக்கூடிய மிகப்பெரிய நன்மையான மாற்றங்களையும் இந்த சனி பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பதிய வச்சுக்கலாம். அதே சமயம் நல்ல குடும்பத்தில் வந்து வாக்குவாதம் வருது அப்படிங்கிறத விட ஏற்கனவே பிரிந்த வாக்குவாதம் வந்து வழக்கு வரை சென்ற
ஒரு சில குடும்பங்கள் கூட திரும்ப ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும். அது உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்து. உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாகவோ ஸ்தான பலமாகவோ அல்லது சத்துரு ஸ்தானத்திலேயோ அல்லது பாக்கிய ஸ்தானத்தில் இருந்ததுன்னு வைங்களே, அதற்கு தகுந்த மாதிரியான இதில் சொல்லப்படுகிற இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்படக்கூடிய பலாபலன்களுக்கு மேலான அதிகபட்சமான நன்மைகளை நிச்சயமாகவே அடைய முடியுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் நேரடியாகவே கண்டுக்கலாம். ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வாயால் சொல்லும்போது கணிக்க முடியாத அல்லது வாயால் சொல்லும் பொழுது புரிஞ்சுக்க முடியாத ஒரு சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட அல்லோகலப்பட்டவங்க கூட ஆனந்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாகவே உணர முடியும். சிறியவர் முதல் பெரியவர் வரை ஏதாவது ஒரு நோயில் இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த நோய் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலையும் நீங்கள் உணர முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக வீடு சம்பந்தப்பட்ட கடன் இருந்ததுனாலோ அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட கடன் இருந்ததுனாலோ அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலையும் நீங்கள் சந்திக்க முடியும். அதற்கும் மேலாக, அதாவது சாதாரணமாக ஒரு ஆட்டோ ஓட்டுனர் இருந்துகிட்ருக்குறங்க அல்லது டாக்ஸி ஓட்டுனர் இருந்துகிட்ருக்குறோம், அப்போ எங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வாகனம் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் அல்லது ஒரு ஆசை அல்லது எதிர்பார்ப்பு அல்லது முதலாளி என்ற ஸ்தானத்துக்கு வரக்கூடிய அந்த உத்வேகம், இந்த மாதிரியான நிலையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக சொந்த வாகனம் வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானமோ அல்லது யாராவது ஒரு பெரிய மனுஷாளுடைய உதவியோ நிச்சயமாகவே கிடைக்கும். அப்படி வாங்கக்கூடிய அந்த வாகனத்தின் மூலமாக வகை வகையாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய சூழலும் நிச்சயமாகவே உருவாகும். ஏற்கனவே வாகனம் வாங்கி அந்த வாகனத்துக்கு வந்து கடன் கட்ட முடியாமல் அந்த வாகனத்தை வந்து கடன் சம்மந்தப்பட்டவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னு வைங்களேன், மறுபடியும் நம்ம வேலைக்கு வந்திருப்போம். அப்படி வேலைக்கு வந்துட்டு அதே மாதிரி பழையபடிக்கு நம்ம வந்து சொந்த வாகனம் வாங்குகிற எண்ணம் உங்களுக்கு உள்ளே இருக்கும் இல்லையா, அந்த எண்ணம் உள்ள பாக்கியவான்களுக்கும் உங்களுடைய உண்மையான எண்ணம் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சனி பெயர்ச்சியில் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். இந்த மாதிரியான நன்மைகளை வழங்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சியில் வந்து இன்னும் அதிகபட்சமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும். அல்லது ஜாதகப்படி உங்களுக்கு சனி பகவான் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது குறைகள் இருந்ததுனாலோ தோஷம் இருந்ததுனாலோ அதையும் மீறி உங்களுக்கு நல்லதொரு பாசம் நல்லதொரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா வார வாரம் வரக்கூடிய சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாளில், ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நாளில் பார்வதி கோயிலில் பச்சரிசி பாயாசம் செய்து நைவேத்தியம் வச்சு, பச்சரிசி பாயாசம் நைவேத்தியம் செய்து 7 பேருக்கு அது அன்னதானமாக கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இது ஒரு சிறு பரிகாரம். இது மட்டும் அல்லாமல் பொதுவாகவே மாலை நேரங்களில், அதாவது நேரம் கிடைக்கிற நாட்களில், மாலை நேரத்தில் மனைவியும் கணவனும் மனம் விட்டு பேசினாலே போதுங்க, வரக்கூடிய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் வழியிலேயே நிறுத்த முடியும். இதில் இன்னொரு சூட்சமம், மனைவியும் கணவனும் மனம் விட்டு பேசும் பொழுது மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ வரக்கூடிய உடல் நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழலையும் இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமாகவே கொடுக்கும். அப்படி நிச்சயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்களுடைய குலதெய்வத்தையும் எல்லாம் வல்ல சனீஸ்வர பகவானையும் நான் வேண்டுதல் வச்சுக்கிறேங்க. கடக ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறத விட அதே 7ஆம் இடத்தில் சூரிய பகவானும் ராசி அதிபதி சந்திர பகவானும் இருக்கிறதுனால கண்டிப்பாக மனைவி வழி சொத்துக்கள் மூலமாக ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வகையில் வரக்கூடிய சொத்துக்கள் ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே வராமல் வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சியில் மனைவி வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு நிச்சயமாக தடங்கள் இல்லாமல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மனைவி வழி சொத்துக்கள் மூலமாக மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு அதிகமாகும். பொதுவாகவே மனைவி வழி சொந்தங்களால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்புகளையும் இந்த சனி பகவான் நிச்சயமாகவே செஞ்சு கொடுப்பாருங்க. இதே சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறது மட்டுமல்லாமல் சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால மனைவி கிட்ட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். இதே சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு அடுத்தவங்க ஆலோசனை சொல்லாமலேயே படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு அந்த உயர்கல்வி மீது உத்வேகம் அதிகரிக்கும். பொதுவாகவே விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் புதிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக விவசாயத்தின் மீது நாட்டமும் விவசாயத்தின் மீது விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய ஒரு ஆசையும் அதிகபட்சமாகவே அமையக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பெயர்ச்சி அமையுது கடகராசிக்கு. எது எப்படி இருந்தாலும் சனி பெயர்ச்சி 2020 சனி பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு கடகராசிக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய பிறந்த ஜனனகால ஜாதகத்தில் இதே சனி பகவான் இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய
ஜனனகால ஜாதகத்தில் எத்தனை மரத்தில் இருந்துட்டுருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு உறுதியாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.